வச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்னா கடி தங்கிட கடிதா ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியத பாப்ப வாங்க ஐயோ இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு இவனுக்கு பால் ஒரு கேடு சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட வா வண்ண நிலவே வா வஞ்சி குடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின் விளக்கை அணைத்து விட்டு மண்மதல் இல்லையை தொடங்குவோம் மண்மதல் இல்லை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா குறும்பி கொண்ட பால அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பால பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பெண் புதுமை கொலையா கொலை கூட பண்ணுவியாரியே இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அன்னைக்கு நீ என்ன பொழுது வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்ன என்ன மறந்து போச்சு மறந்து போச்சா உடுக்கறத தின்னுட்டு குறுக்கள குந்து ஓடி பேரு சொன்னல ஆமா சொன்னீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அடி தாய் குதிராத உங்க அப்பா தான் உனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எங்க அப்பா ஆயிரம் சொல்லுவாயா உனக்கு எங்க போச்சு புத்தி நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாள் நாம படிக்காத முட்டாளாச்சே அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே ஒரு நாள் அது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா பொண்ணு கடைச்சா போதும் உள்ள புந்துட்டியே அது இருக்கட்டும் இந்த மூஞ்சிய ஒரு நாள் அது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா இங்க பாரு இங்க பாரு இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி வேண்டிக்கிட்ட வந்துருந்தா எவ்வளவு கேளுமா பச்சா பத்து வருஷம் மிஷில இருந்தவன் நீங்க பகல்ல மூணு வீட்டு வேலையை முடிச்சு விட்டு ராத்திரி ஆனவன என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து சொர்க்கத்துக்கு எல்லாம் போவோம் ஆமா உங்க வைஃப் இல்லையா இருந்தா நேத்து வரைக்கும் இன்னைக்குதான் பக்கத்து விட்டு வாத்தியாரை கூட்டிட்டு ஓடிட்டான் இன்னைக்கு நான் எங்க ஆம்பளை கை நீ ஏவா இவெல்லாம் பொம்பளையா நல்லா
என்னடா மச்சானி, ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் ஓடுறது? கேக்குறான்ல, ஏன்டா அப்படி பண்ண? போங்கடா, நன்றி கிட்டவீங்களா, நன்றி கிட்டவீங்களா? விரோதியா இருந்தாலும் ரெண்டு பொம்பளை வந்து காப்பாத்துறாங்கடா. நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கிட்ட வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய், இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. ஏன் உசுருக்கு இந்த ஏரி அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது? அவ சுயரூபத்தை பாத்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, அதிக இருப்பீங்க. நான் இருக்கிறதே உயிரோட. ஏய், ஒரு ஆம்பளை கத்தியில குத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா பொம்பளையா? நீங்க ரெண்டு நாள் பாக்குறீங்க. அவசரப்படாதே, அவசரப்படாதே. எப்ப நாமளே அவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டமோ, அப்பவே அவளுக்கு வேற, நாம வேற. இப்ப நீ போய் கைய வச்சினா அவளுக்கு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். பாத்தியா மச்சான், கண்டிஷனை பாரு. தலையில அடிச்சிருக்காளுங்க, வயித்துல கட்டி அடிச்சிருக்காளுங்க சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவளை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க, அப்பதான் வழி நிம்மதியா நடமாட முடியும்பா. வாங்க பாப்போம். இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த பாக்டரியை விட்டு வெளியேற்ற வேண்டும். எங்க வந்து யாரை வெளியேற்றுங்க? அங்கே பார்த்தீர்களா, ஒரு சாமியார் என்று கூட பார்க்காமல் உள்ளே வந்து கேட்டா எவனாவது ஒரு அடி நகர்ந்தீங்க? ஏய் மவனே, அத்தனை பேர் மூஞ்சிலே முட்டை அடிச்சிருவேன். சாக்குறத ஒருவேளை இதுலயே ரூட் பிடிச்சு வங்க கடல போய் கலந்து சாணும். நானே சோதனை என் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னா இனிமே அதுக்கு தடையே இல்ல. விடுதலை விடுதலை விடுதலை. ஏய் சொன்னா கேளு, ஓடாத. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஓடுவா. ஏய் காப்பாத்துங்க, ஓடாத, காப்பாத்துங்க சார். யாரா அவன் காட்டு பிராண்டி? என்னடா ஒரே பேட்ஸ்மேன் அடிக்குது, காட்டு பிராண்டி இல்ல. ஷூட் பண்றா அவன. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் வேற யாரும் இல்ல, பாக்டர் கிருஷ்ணன், பறக்கும்படை தாமதி, நம்பர் 1 கிரேட் பாலிட்டிஷன், பாலிட்டிஷன், பாலிட்டிஷன். அம்மா, சாக்கடையில விழுந்து வரும்போதே தெரியுதா நீ அரசியல்வாதி? சாக்கடையில விழுந்து தெரியுதா? அதான் தட் இஸ் பாக்டர். ஐயோ சாக்கடை தம்பி, ஜென்மத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. பாத்தா தம்பி, எட்டு போக்கி பழி வாங்க தேவை. பாஸ், என்னைக்கு என்ன பார்ட்னர் சொன்னீங்களோ, இனிமேல் எங்க ரெண்டு பேருக்கு தங்கராஸ் அண்ணன் இல்ல, நீங்க தான் அண்ணன். சரி ஓகே ஓகே. நாளைக்கு நடக்க போற மகாபாரத போர்ல ஆயிரக்கணக்கான ஹவுடிகளை இறக்கி விட்டு அந்த தங்கராஸ க்ளோஸ் பண்றேன். இந்த பாக்ஸர் கிருஷ்ணன் யாருங்கறத காட்டுறேன். போ போ.